ஹை காய்ஸ் திஸ் இஸ் நிவிதா இந்த வீடியோவில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் யூனிட் டூ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லெசனில் இருக்கிற ரெசிஸ்டாஸின் பேரலல் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து ரெசிஸ்டாஸ் அப்படின்னா என்னவாக வேணாலும் இருக்கலாம் ஒரு பல்பாக இருக்கலாம் ஹீட்டிங் எலிமெண்ட்டாக இருக்கலாம் என்னவாக வேணாலும் இருக்கலாம் பிகாஸ் ஒவ்வொரு பல்புலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டாஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் தடை செய்யறது அப்படிங்கிறது இருக்கும் ஓகேவா அதை வந்து பேரலாக வைச்சா பேரலாக வைக்கும் போது இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ரெசிஸ்டன்ஸை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா அப் இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா பியூட்டிஃபுல்லாக அட்டன் பண்ணணும் லைக் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வரீங்க அந்த பார்ட்டில் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத எழுதிட்டு அதுக்கப்புறம் அழகாக அந்த டெரிவேஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஈக்குவேஷன் வரும்ல அதுலேருந்து அந்த அந்த ஈக்குவேஷனுக்கான ஒரு பேரகிராஃப் இருக்கும் ஸோ அதை வந்து கிளியராக எழுதிட்டு டயக்ராம் கிளியராக வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த இந்த கொஷின் வந்து அப்படியே ஃபுல் மார்க் வாங்கிடலாம் ஓகேவா இதெல்லாம் நீங்கள் டென்த்தில் இருக்கனே படிச்சிருப்பீங்க ரெசிஸ்டார்ஸ் ஆர் இன் பேரல் வென் தே ஆர் கனெக்ட்டட் அக்கராஸ் சேம் பொட்டென்ஷியல் டிஃப்ரெண்ட்ஸ் ரெசிஸ்டார்ஸ் வந்து பேரலாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து அது எல்லாத்துக்குமே வந்து சேமான ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஓகேவா இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் கரண்ட் ஆகி வந்து அந்த பேட்ரியை விட்டு லீவ் ஆகுதில் அது வந்து டூ செப் த்ரீ செப்பரேட் பார்த்து போகுது ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீங்கிற மாதிரி ஏன்னா வந்து இந்த மாதிரி பிரான்ச் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த இந்த கரண்ட் வந்து ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீ அப்படின்ற மாதிரி மூணாக பிரியும் பி த கரண்ட் த்ரூ த ரெசிஸ்டர் ஐ ஒன்னுங்கிற கரண்ட் ஆர் ஒன்னுங்கிற ரெசிஸ்டருக்குள்ளே போது ஐ டூங்கிற கரண்ட் ஆர் டூங்கிறது ஐ த்ரீங்கிறது ஆர் த்ரீக்குள்ளே போகுது டியூ டு த கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் படி நம்ம டோட்டல் கரண்ட் இந்த சர்க்கியூட்டை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு ரெசிஸ்டாருக்குள்ளே போகிற கரண்ட்டோட சம் அப்படின்னு சொல்லலாம் ஐஇஸ் ஈக்குவல் டு ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ ப்ளஸ் ஐ த்ரீ அப்படின்றத சொல்லலாம் சின்ஸ் the voltage across each resistor is the same, applying Ohm's law to each resistor we have. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் அக்ராஸ் ஒவ்வொரு ரெசிஸ்டர்ஸ்லேயும் இடையில இருக்கிற அந்த ஓல்டேஜ் வந்து சேம் தான் எல்லாத்துக்குமே வந்து இதே ஓல்டேஜ் தான் வரும் ஏன் அதை வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா போன தடவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து சேமாக இருந்தது ஓகேவா இதில் எவ்வளோ கரண்ட் போதோ அதே அளவுக்கு தான் இங்கேயும் கரண்ட் போச்சு அப்படின்ன மாதிரி இருந்தது ஆனால் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து வேறு வேறு மாதிரி இருந்தது ஏன்னா நம்ம வேறு வேறு ரெசிஸ்டரை யூஸ் பண்ணுறோம்ல வேறு வேறு வேல்யூஸ் யூஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட வேல்யூ வந்து வேறு வேறையாக இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அது பேர்லாக இருக்கும்போது அந்த அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை அது எந்த விதமான அஃபெக்ட்டுமே பண்ணாது ஓகேவா வெறும் கரண்ட்டு தான் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகும் ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீ அப்படிங்கிற மாதிரி ஸோ நெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ ப்ளஸ் ஐ த்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க டியூ டூ கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ்னா என்னது நீங்கள் எவ்வளோ அனுப்புறீங்களோ அந்த அளவு திரும்பியும் வந்துடும் அப்படிங்கிறத வந்து கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறது அப்போ நீங்கள் ஐ அப்படிங்கிற கரண்ட் அனுப்புறீங்க அப்படின்னா அது வந்து எப்படி பிரிஞ்சிருக்கு ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீயாக பிரிஞ்சிருக்கு வேறு எந்த வழியிலையும் போல அப்படிங்குறதான் கன்சர்வேஷன்

தாண்டி இருக்கிற அந்த ஓல்டேஜ் எல்லாமே சேமாக இருக்கிறதுனால நம்ம ஓம்ஸ் லாவை அப்ளை பண்ணி இதை கண்டுபிடிக்க போகிறோம் பேசிக்காக நமக்கு என்னென்னு தெரியும் அப்படின்னா வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர்னு தெரியும் இதில் ஐஎன் தானே இருக்குது அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு விபைஆர்னு எடுத்துக்கணும் இப்போ ஐ ஒன் இஸ் ஈக்குவல் டு விபை ஆர் ஒன் ஐ டூ இஸ் ஈக்குவல் டு விபை ஆர் டூ ஐ த்ரீ இஸ் ஈக்குவல் டூ விபை ஆர் த்ரீ இந்த மாதிரி நம்ம வந்து வியோட வேல்யூ சேமாக இருக்கும் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன் அப்போ எனக்கு என்ன ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ஒனுக்கு பதிலாக வி பை ஆர் ஒன் ஐ டூக்கு பதிலாக வி பை ஆர் டூ ஐ த்ரீக்கு பதிலாக வி பை ஆர் த்ரீ அப்படிங்கிறது வரும் இப்போ இந்த வீயை வந்து காமனாக எடுங்க அப்போ என்னாகும் ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஆர் டூ ப்ளஸ் ஒன் பை ஆர் த்ரீ அப்படிங்கிறது வருமா ஓகே இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இந்த எல்லாத்துக்கு பதிலாகவும் ஒன் பை ஆர்பி அப்படிங்கிறத சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறேன் ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஆர் டூ ப்ளஸ் ஒன் பை ஆர் த்ரீ ஓட வேல்யூ ஈக்குவல் டு ஒன் பை ஆர்பி ஏன்னா அது எல்லாமே எனது ரெசிஸ்டன்ஸ் இன் பேரல்னு வந்துடும் அப்போ இது எல்லாத்துக்கு பதிலாக ஒன் பை ஆர்பியை சப்ஸ்டியூட் பண்ணால் ஐஇஸ் ஈக்குவல் டு வி பை ஆர்பி அப்படிங்கிறது வரும் ஹியர் ஆர்பி அப்படிங்கிறது என்னதான் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பேரலல் காம்பினேஷன் ஆஃப் த ரெசிஸ்டர்ஸ் ஆர்பிங்கிறது என்னது அந்த பேரல் காம்பினேஷனாக இருக்கிற அந்த ரெசிஸ்டர்ஸோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் ஆர்பிங்கிறது தஸ் வேணும் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் பேரலில் கனெக்ட் பண்ணும்போது சம் ஆஃப் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த வேல்யூஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டர் இஸ் ஈக்குவல் டு த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த காம்பினேஷன் ஸோ அதே மாதிரி நம்ம சீரீஸில் பார்த்த மாதிரி இந்த பேரகிராஃபை ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன சொல்கிறாங்க இப்போ நிறைய நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸை நீங்கள் வந்து பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க ஓகேவா நிறைய நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸை நீங்கள் பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க

ஓகேவா ஸோ இது எப்படி இருக்கும் அந்த வேர்ட் மாறாமல் நீங்கள் அப்படியே தான் எழுதணும் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து தனியாக மார்க் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க தஸ் வேண நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸை பேலலாக கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா த சம் ஆஃப் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த வேல்யூ ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாமே இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஓகேவா ஆஃப் த காம்பினேஷன் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா த வேல்யூ ஆஃப் தி எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் பேனல் கனெக்ஷன் வில் பி லெஸ் தேன் த ஈச் இண்டிவிஜுவல்

டூ கிலோவும் த்ரீ கிலோவும் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்கல்ல இந்த நீங்கள் பேர்லெல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பேர்லலாம் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிருக்கோம்ல அது வந்து இது எல்லாத்த விட கம்மியாக இருக்குங்கிறாங்க முதல்ல உங்களுக்கு சீரீஸில் பார்க்கும்போது ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ ப்ளஸ் ஆர் த்ரீயாக இருந்தது அந்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்போ வந்து இதை விட இது அதிகமாக இருக்கும் இதை விட இது அதிகமாக இருக்கும் ஏன்னா எல் மூணுத்தையும் ஆட் பண்ணால் தான் இது கிடைக்கும் அப்போ டெஃபினெட்டாக இதை விட அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி வரும் இப்போ உங்களுக்கு டோட்டலாக ரிசி ப்ரோக்கலாக இருக்குது ரெசிப் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இதை விட இது கம்மியாக இருக்கும் இதை விட இது கம்மியாக இருக்கும் இதை விட இது கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா அதை வந்து கொஞ்சம் அந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஹோல்டு அப்ளையன்சஸ் எல்லாமே வந்து பேரலில் தான் கனெக்ட் ஆகியிருக்காங்க ஏன் அப்படின்னா இப்போ ஒரு இது வந்து நமக்கு கட் ஆணிச்சுனா கூட இது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா கூட இன்னொரு இது எல்லாமே நமக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கும் அதர் டிவைசஸ் குட் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி ஓகேவா ஸோ நிறைய பேருக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த கெப்பாசிட்டஸ்ன்னு ஒன்று வரும் இல்லையா அதுலேயும் சீரீஸ் பேரல் அப்படின்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் லெசனில் படிச்சிருப்பீங்க செகண்ட் லெசனில் ரெசிஸ்ட் ஸ்க்கும் சீரிஸ் பேலன்னு படிச்சிருப்பீங்க எதுக்கு வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி இன்வர்ஸ் எடுக்கணும் அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆவாங்க அதுக்கு நான் ஒரு நிமோனிக் சொல்கிறேன் ஓகேவா சிஐஎஸ் இன்னொன்று ஆர்ஐபி அப்படின்னு சொல்கிறது சிஐஎஸ்னால் கெபாசிட்டஸ் ஓகேவா கெபாசிட்டஸ் இங்கே ஐனா இன்வர்ஸ்லி ஐன என்னது இன்வர்ஸ்லி அதுக்கப்புறம் எஸ்னா சீரீஸ் ஓகேவா அப்போ கெப்பாசிட்டிஸ் வந்து சீரிஸில் கனெக்ட் ஆகிருக்கும் போது அது நம்ம ஒன் பை சி ஒன் ப்ளஸ் ஒன் பை சி டூ ப்ளஸ் ஒன் பை சி த்ரீ இஸ் ஈக்குவல் டூ ஒன் பை சி எஸ்ன்னு சொல்லுவோம் சரியா இதுவே வந்து ஆர்ஐபின்னு என்னென்னா ரெசிஸ்டாஸ் இன்வர்ஸ்லியாக இருக்கும் எப்பன்னா பேரலாக இருக்கும்போது இப்போ பாருங்கள் இந்த ரெசிஸ்டர்ஸ் வந்து நம்ம இன்வர்ஸாக தானே எடுத்துருக்கோம் ஒன் பை ஒன் ப்ளஸ் ஒன் பை ஆர் டூ ப்ளஸ் ஒன் பை ஆர் த்ரீன்னு தானே எடுத்துக்கோம் எப்போ போது தானே ஸோ இதை நிமோனிக்ஸே யூஸ் பண்ணிக்கோங்க ரெசிஸ்டர்ஸ் இன்வெர்ஸாக இருக்கும் எப்போனா பேர்லல்லாம் இருக்கும்போது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ